பேசுமா உங்க பேர் சொல்லுங்க உங்க வயசு சொல்லுங்க ஹாப்பி மார்னிங் சார் என்னோட நேம் செந்தில் குமாரி ஓகே என்னோட ஹைட் வந்து 153 சார் நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்க்கு முன்னாடி 76.5 இருந்தேன் ஓகே ஸ்பீச் நேம் வந்து கவிதா சிதம்பரம் அவங்க நான் மதுரையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் ஓகே இப்போ வந்து 24 kg லாஸ் பண்ணி 52-200ல இருக்கு ஓகே எவ்வளவு டோட்டலா லாஸ் பண்ணிருக்கீங்க 24 kg லாஸ் பண்ணிருக்கேன் அந்த 24 கிலோ வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மனநிலையோ உடல்நிலையோ உங்களோட லைஃப் ஸ்டைலோ எப்படி இருக்கும் அந்த எக்ஸஸ் வெயிட்ல இருக்க சார் சார் வாக்கிங் நான் நிறைய வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணேன் வாக்கிங்லாம் போனால் என்னால் போக முடியும் பயங்கரமாக மூச்சு வாங்கும் மாடி ஏறினா மூச்சு வாங்கும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறத விட பாடி ஷேமிங் தான் பயங்கரமாக இருக்கும் எனக்கு சிசேரியனால வயிறு மறுபடி கன்சீவாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லாரும் என்ன மறுபடி கன்சீவாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும் அதுவே எனக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஃபிட் ஆகாது அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்க போகணுன்னாலும் நமக்கு பிடிச்சது நம்மளோட சைஸில் கிடைக்காது வேறு சைஸில் தான் கிடைக்கும் அதனால நமக்கு பிடிச்சது இப்போ ட்ரெஸ் கூட போட முடியாது அப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இப்போ வந்து நான் எடுக்கிற அளவை கூட இல்லை உங்களுக்கு இன்னும் சின்னதாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அவங்க சொல்லும்போது அதனால எனக்கு வீட்லயே பிள்ளைங்களும் பயங்கர ஹாப்பியா இருக்கு எந்திரிக்கும் போது பையன் 7:40 கிளம்புனா நான் 4:30 எந்திரிக்கணும்னா அலாரம் வச்சா அதை ஸ்னூஸ் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு 5:00 எந்திரிக்கலாமா ஒரு 5:30 எந்திரிக்கலாமா இப்போ வந்து அப்படி இல்லை நான் என்ன அலாரம் வைக்கிறேனோ அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே நான் முழிச்சிடுறேன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்து என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் அதனால எனக்கு பயங்கர பிரிஸ்காவும் இருக்கு எனக்கு நல்லா ஹெல்த்தியாவும் நான் ஃபீல் பண்ணேன் அந்த ஹீல் பெயின்லாம் இருந்தது பெட்ல இருந்து டக்குன்னு கால் எடுத்து கீழே வைக்க முடியாது அதெல்லாம் இருந்ததுலாம் இப்போ சுத்தமா எனக்கு இல்லை நான் நார்மலா பெட்ல இருந்து எழுந்திரிச்சேன்னா எப்படி மார்னிங் ஒர்க் பண்றேனோ அதே மாதிரி எழுந்து ஒர்க் பண்றாப்ல எனக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே இப்போ இல்லை அப்படியே லைட்டாக கோல்டு இருந்தாலும் அப்ரஷ் நான் நிறையா எடுத்துக்கிறேன் அதுவே எனக்கு சரியாயிடு லைட்டாக வந்தாலும் ஒரு 2 days 6 or 7 times வந்து நான் ஹாட்டாக அப்ரஷ் எடுத்துட்டா எனக்கு அந்த கோல்டு சரியாயிடு நான் இன்னும் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க டேப்லெட் தான் எடுத்துவேன் சார் இல்லாட்டா இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இப்போதைக்கு நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி நான் டேப்லெட் போடவே இல்லை அப்ரஷ் எடுத்து தான் அது பண்ணிகிட்டே இருக்கேன் அதுவும் எனக்கு அந்த கோல்டுங்கிறது ஒரு 2 times தான் வந்திருக்கு அதுவும் அப்ரஷை வச்சே சரி பண்ணி வேற எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இப்போதைக்கு எனக்கு வரவே இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டர் இன்டேக்லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணப்ப தெரியல நீங்க சொல்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கரெக்டா அந்த வாட்டர் இன்டேக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வெயிட் கரெக்டா ரெடியூஸ் ஆகுது அந்த கிராஜுவலா ரெடியூஸ் ஆகுறது எனக்கு கரெக்டா வந்தது நிறைய பேர் இங்க வெயிட் குறைக்கிறதுக்காக வந்திருக்காங்க உங்ககிட்ட இந்த அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க சார் உங்களோட செஷன் பார்த்தாலே நமக்கு ரெடியூஸ் ஆயிடும் எனக்கு உங்களோட பார்த்துதான் ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிறது அந்த நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த 5 hoursங்கிறதுக்கு நான் ஃபுட்டு லஞ்ச் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு எப்போ பசிக்குதோ அது ஈவினிங் 4:30 ஆனா கூட பரவாயில்லன்னு அந்த 4:30 தான் எடுத்துப்பேன் லஞ்ச் அந்த மாதிரி நான் அதை மெயின்டைன் பண்றது அது போல வாட்டர் வந்து கரெக்டா சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பேன் கடகடன்னு ஊட்ட மாட்டேன் அது போல உட்காந்து குடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன் இது மூலமா தான் எனக்கு ரெடியூஸ் ஆனது அதனால எனக்கு இது பாக்குறவங்களுக்கே ஓரளவு ரெடியூஸ் ஆயிரும் இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்களுக்கே ரெடியூஸ் ஆயிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அது பார்த்தாலே புதும் சார் அவங்க கரெக்டா ஹாட் மாஸ்டர் எடுக்கிறது வாட்டர் இன்டேக் எடுத்தா போதும் சூப்பர் உங்களோட வீடியோ போடுங்க நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம் தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம் விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பு முளைக்குமா வெரி குட் ஹாப்பியா அப்பா ஆல் தி பெஸ்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரவிசுந்தரம் சார் ப்ரோக்ராம் பார்த்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ப்ளூ பிரிண்ட் இந்த 3 நாள் பார்க்க சொல்ல என்ன லேர்ன் பண்ணீங்க சார் எனக்கு கோவம் ரொம்ப அதிகமா வரும் சார் இப்போ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் அது போல ஆன்லைன்ல நிறைய புக் பண்ணிட்டே இருப்பேன் சார் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது சார்ட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன்
நம்ம தேவைக்குதான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ட்ரா வாங்கி எதையும் பல்ட்டு அப்படியே வச்சுக்க கூடாது அப்படிங்கறத நான் மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறத அப்பதான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாரு சொல்ற மாதிரி பிள்ளைங்க தூங்கும் போது பார்த்தாலே நமக்கு கோவப்படணும்னு தோணாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி சார் சொல்றதுல கேட்டுதான் எனக்கு புள்ள புள்ள ஓரளவு குறைச்சிருக்கேன் சார், கொஞ்சம் குறைக்கிறது குறைச்சிருக்கேன். அந்த ப்ளூ பிரிண்ட் பாக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றம் வந்திருக்குமா? ஐடியல் வெயிட்க்கு வந்துடலாம், அப்புறம் ஹெல்த்ல, அப்புறம் ஃபைனான்சியல்ல, லைஃப் ஸ்டைல்ல? இல்ல சார், கண்டிப்பா வந்திருக்காது. எனக்கு அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு, எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்தது நம்மளால முடியும், இந்த ப்ரோக்ராம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா நம்மளால இதை பண்ணிட முடியும்னு சொன்னதே நான் ப்ளூ பிரிண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்தது. அதுக்கப்புறம் நான் கரெக்டா உங்க ப்ரோக்ராமும் கரெக்டா அட்டன் பண்ணிடுவேன், ஹாலாவும் முடிஞ்ச அளவு கரெக்டா அட்டன் பண்ணிடுவேன். எனக்கு அந்த 6:00 அதெல்லாம் என்னோட பையனை கிளப்புற டைம் இருந்தாலும் கிச்சன்ல நின்றுட்டே கூட அப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டே அட்டன் பண்ணிக்குவேன். Okay, very good, very good. Congratulations. Big round of applause.